நாளைக்கு நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி T20 மேட்ச் வந்து விளையாட போகுது. ஸோ அஞ்சாவது T20 மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. ரெண்டு டீமுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா நேற்று வந்து நாலாவது T20 மேட்ச்சில் வந்து நம்ம இங்கிலாந்து அணியை வந்து வேறு லெவலில் வந்து வீழ்த்தினாங்க. நம்ம இந்திய அணி 8 ரன் வித்தியாசத்தில் ஒரு தரமான வெற்றியை வந்து பெற்றாங்க. இது எல்லாமே தாண்டி இப்போ ரெண்டு டீமுமே வந்து சமநிலையில் வந்து இருக்காங்க, 2-2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்க, யார் வந்து கப்படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நாளைக்கு நடக்க போற இந்த போட்டியில் எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவல் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கிலாந்து வந்து ஏற்கனவே டெஸ்ட் சீரீஸை வந்து தோத்துறாங்க, கண்டிப்பாக T20 சீரீஸில் பயங்கரமாக வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலும் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமோட பிளேயிங் லெவலை வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்து KL ராகுல் வந்து களமிறங்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக KL ராகுல் வந்து போன மேட்ச்ல 14 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம KL ராகுல் விளையாடின கடைசி 5 போட்டியில வந்து இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து இருக்குது. 14 ரன் மட்டும்தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து நிலைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே தாண்டி KL ராகுல் அவர் கூட சேர்ந்து ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் இருந்தால் கண்டிப்பாக இங்கிலாண்டை வந்து பயங்கரமாக ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்கலாம். மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இருக்காங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்காருங்க. பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஷர்துல் தாக்கூர், புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் நம்ம ராகுல் சஹார் வந்து இருக்காரு. யுவேந்திர சஹாலுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கும், பட் ராகுல் சஹார் வந்து போன தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக ராகுல் சஹாருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டீசெண்டான ஸ்குவாடாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் பண்ணி இந்த சீரீஸை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியாவுக்கு எதிரான கடைசி T20 மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.